வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் வாழ்ந்து காட்டும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, 80,000 ரூபாய் பணத்துக்காக 3 வருஷமாக அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு குடும்பத்தை பார்க்க போகிறோம். அம்மா கொடுத்தாங்களா ஒண்ணுமே இல்லாம குடுத்துட்டீங்க. கைதியா இருக்கிறவங்களை நீங்க வந்து உபயோகப்படுத்திருக்கீங்க, அவ்வளவுதான். வேலூர் மாவட்டத்தில் பேர்ணாம்பிட்டு பகுதியில் ஒரு கிராமத்தில் வசிக்கிற நாசிரா குடும்பத்தை நம்ம டீம் மீட்க போனாங்க. இப்போ அந்த ஏவியை நம்ம பார்ப்போம். நமது வாழ்ந்து காட்டுவோம் நிகழ்ச்சிக்கு குடியாத்தம் அருகே உள்ள கொட்டக்குப்பம் அப்படிங்கிற கிராமத்துல இருந்து நாசிராங்கிறவங்க தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு பேசியிருந்தாங்க. அவங்க பேசினப்போ அவங்க கிட்ட ஒரு வித பயமும் பதற்றமும் கலந்து இருந்துச்சு. வெறும் 80,000 ரூபாய் பணத்துக்காக கடந்த 3 வருஷமா குடும்பத்தோட கொத்தடிமையாக்கப்பட்டு இருக்கிறதாகவும் எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு படபடப்போட பேசினாங்க. நாசிராவோட குடும்பத்தை மீட்கறதுக்காக குடியாத்தம் தாசில்தார் விநாயகம் அவர்களை நம்ம நிருபர் குழு சந்திச்சு பேசினாங்க. நம்ம குழு தாசில்தார் விநாயகம் சார் தலைமையில் காட்டுப்பகுதியை கடந்து போய் நாசிரா குடும்பத்தை சந்திச்சாங்க. என்னங்கிறது உள்ள போய் பேச உடனே அதுதான் நீ 10,000 ரூபாய் நான் உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து 10,000 ரூபாய் ஆயிரத்தி ஓடிபிட்டு ஆயிடுச்சு. நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த வசதியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். என்ன வசதி கேட்குறீங்க? இல்லை சார், எங்கெல்லாம் இருந்து நம்ம பசங்களை படிக்கிறோம், சாமான எல்லாம் இங்கே தான் இருக்குது சார். எங்களுக்கு வீடு எதுவும் இல்லை, இங்கே தான் இருக்கிறோம் சார். வீடு கூட இல்லை. அது நம்ம சொன்னேன் நான், ஆமாம் வீடு தரோம், உங்கள் ரெண்டு பேருக்கும் வேலை வாங்கி கொடுப்போம், எங்கள் பசங்களை படிக்க வச்சுக்கோங்க. அதுதான் சார், சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டம். அது சிட்டியில் எல்லாமே பண்ணி தரோம் உங்களுக்கு. சரி, பாண்டு வேறு வாங்கியிருக்காங்க உங்ககிட்ட? ஆமாம். எவ்வளோக்கு? வெறும் பேப்பரில் பேப்பரில் ஒரு பேப்பரில் ஒரு கையில் வாங்கிக்கிறாங்க. ஒரு வந்து 50,000 ரூபாய் பாண்டு இருக்கு. ரொம்ப தப்பிங்க. சைடு வாங்கி தருவீங்கல்ல, அதுக்கப்புறமாட்ட வச்சு வெறும் 80,000 ரூபாய் பணத்துக்காக 3 வருஷமாக கொத்தடிமையில வேலை பார்த்துட்டு இருந்த நாசிரா குடும்பத்தை மீட்டுக்கிட்டு கூட்டிகிட்டு வர்றப்ப ரவிங்கிறவர் தடுக்கிறாரு. இதை நீங்கள் ஏவியில் பாருங்கள். அம்மா கொடுத்தாங்களான்னு
எனக்கு இதை பார்க்குறப்போ என்னால் நம்பவே முடியல. இந்த உலகத்தில் இன்னமும் இப்படியெல்லாம் நடக்குதா? அந்த நாசிரா குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எப்படியெல்லாம் கொடுமைகளை அனுபவிச்சுப்பாங்க, எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க, என்னால் கற்பனை பண்ணியே பார்க்க முடியல. நாசிரா வந்திருக்காங்க, இதை நம்ம நாசிரா கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்க நாசிரா, எங்கே இருந்து வரீங்க? நம்ம அம்மா வந்து ஆம்பூரில் தான் மேடம் இருந்தோம். சரி, நீங்கள் எங்கே பிறந்தீங்க? ஆம்பூரில் தான் மேடம் பிறந்தேன். அவ கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? அஞ்சு பேர் மேடம். எட்டு பேர் அஞ்சு பொண்ணு மூணு பையன். நீங்கள் எத்தனாவது? நான் நாலாவது. சரி, அம்மா அப்பா எல்லாம் சௌக்கியம் தானே? அப்பா இல்லை, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அம்மா தான், அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. இல்லை, அப்பா எனக்கு கல்யாணம் ஆகி எல்லாம் நாலு பேர் கல்யாணம் ஆச்சு, அப்பா இறந்துட்டாரு. அப்புறம் அம்மா தான் நாலு பேர் கரையேத்தினாங்க, ஒரு தம்பி மூணு தங்கச்சி. அம்மா வந்து எல்லாரையும் இது பண்ணிருக்காங்க. எத்தனாவது வரைக்கும் படிச்சீங்க? எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்கேன். கம்பெனில வேலை செஞ்சுன்னு இருந்தேன். சரிம்மா, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நீங்க உங்களுக்கு வந்து எப்போ கல்யாணம் பண்ணணும்னு வீட்டுல ஆரம்பிச்சாங்க பேச்சு? பேச்சு அவங்க ஆரம்பிக்கல மேடம், கம்பெனிக்கு தான் அமிச்சிட்டு இருந்தாங்க. எங்க வீட்டுக்காரங்க கேன்டீன்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அது வந்து ப்ரப்போஸ், அவர் வந்து அவர் லவ் பண்ணாரு உங்களுக்கு? ஆமா மேடம். வீட்டுல வந்து தேடி கல்யாணம் பண்ணல? இல்ல மேடம், நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அவர்தான் மேடம், அவர்தான் நான் பார்த்தேன். எங்க அப்பா அம்மாக்கு சொன்னேன். சரி, அப்பா அம்மாக்கும் தெரியும். அவங்க வீட்டுல போய் பார்த்தாங்க, பேசினாங்க மேடம். ஆனா நிறைய எல்லாம் நம்ம சுத்துவோம் இல்ல அவளும் தெரியல. ஒரு இடத்துல வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம். கம்பெனிக்கு போக சொல்ல பஸ் மிஸ் பண்ணிட்டேன். வீட்டுக்கு போனா அம்மா திட்டுவாங்களா, கம்பெனிக்கு போலன்ட்டு அப்படின்ட்டு அங்கேயே உக்காந்துட்டேன். அப்புறம் எங்க வீட்டுக்கார சைக்கிள்ல கூட்டிட்டு போனாரு. அது வந்து பாத்துட்டு அம்மா கிட்ட யாரோ சொல்லிட்டாங்க, போவாங்க. கோவம் அம்மாக்கு, நம்ம பொண்ணுக்கு இப்படி எல்லாம் சுத்துதேன்னு சொல்லி அம்மாக்கு கோவம். கெட்ட பேர் வரக்கூடாது. ஆமா, அது அம்மாவோட தப்பு இல்லையா? எனக்கு மூணு தங்கச்சி தம்பி இருக்கு இல்லையா, அவங்கள பத்தி கவலை? நம்ம வீட்டுலயே அடிச்சிட்டாங்க எங்க அம்மா, இப்படி பண்றியே, நாங்க கஷ்டத்துக்கு தானே உன்னை வளர்த்துட்டு இருக்கிறோம், இப்படி எல்லாம் பண்றியன்ட்டு அடிச்சிட்டாங்க கோவம். அப்பா வந்து சமையல் வேலை கஷ்டப்பட்டு செய்யறாரு, அம்மாவும் அப்புறம் தேக்குவாங்க. அவங்க பயம் அவங்களுக்கு இல்லையா? கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அழாத கண்ணம்மா பிரெக்னண்டா இருக்கு, அழாத. அதனால வந்து சரி, அவங்க பேச்சுக்கு நான் மரியாதை கொடுத்து விட்டுட்டேன், மறந்துட்டேன் எல்லாமே. மரியாதை கொடுத்து விட்டுட்டேன். அவங்க எங்களுக்காக கஷ்டப்படுறாங்க, நாம அது பண்ணக்கூடாது, நோகடிக்க கூடாது. அவரும் ரெண்டு வருஷமா இல்ல, எங்க இருக்கறது தெரியல, எங்கோ வெளியூருக்கு வேலை கம்மிச்சிட்டாங்க. முயற்சி பண்ணாக்கா இல்ல, அந்த பொண்ணு சரியில்லைன்ட்டா அப்பா அம்மாக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. பாக்குற இடத்துல எல்லாம் இப்படி சொல்றாங்க. அப்புறம் அப்பா போனா அவங்க அப்பா கிட்ட பேசினாரு, இப்படி எல்லாம் எங்க பொண்ணு இப்படி எல்லாம் இது பண்ணுது, உங்க பையன் இப்படி பண்ணிட்டா நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாக்கா, எங்க பையனை எல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு பார்த்தேன். ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மேடம். அப்புறமா வந்து ஒரு கடையில வேலை செஞ்சேன் ஆம்பூர்ல. அப்போ எங்க அண்ணன் போய் கூப்பிட்டு பேசினாங்க. பேசினாக்கா எங்க அப்பாவுக்கு பயந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டாரு. ஏன்டா என் தங்கச்சி இப்படி எல்லாம் இது பண்ணிட்டு, என் தங்கச்சி அழுதுட்டு அடி வாங்கிட்டு இருக்குது, நீ இப்படி பண்றேன்னு சொல்லி எங்க அண்ணன் பேசிட்டு வரவங்க கூட வாணான்னு இது பண்ணிட்டு போறாங்க. இப்போ என் தங்கச்சி கடுத்து இன்னும் மூணு தங்கச்சி தம்பி எல்லாம் இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லி அம்மா போய் அண்ணன் பேசினாங்க. அண்ணன் போய் கேட்டாரு, கேட்டாரு. சரி, அதுக்கப்புறம் என்ன கேட்டாக்கா, சரி நீங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். யார் சொன்னது? எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு, தெரியுமா? சொல்லிட்டாரு. சூப்பர். அப்புறமா போய் பேசிட்டு ஜமாத்ல பேசினாங்க. பேசி போய் கேட்டாக்கா எங்க பையன் இல்லாம யாரு அவங்க அம்மா அப்பா சொல்லிட்டாங்க. அப்பா சொல்லிட்டாங்க, போட்ட துணியோட அம்ச்சிட்டாங்க மேடம். எங்க அப்பா அம்மா அப்படி விடல மேடம். கல்யாணம் பண்ணி வச்சாங்க, துணையா இருந்திருக்காங்க. நைட் பேசினாங்க, காலையில கல்யாணம் பண்ணி வச்சு. ஆனா உங்க சைடுல இவங்க அம்மா எல்லாம் இருந்து கஷ்டப்பட்டு, அப்பா அம்மா ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு எனக்கு இடம் கூட வாங்கி வச்சிருந்தாங்க. அப்படியா? சூப்பர். எங்க இடம் வாங்கி வச்சிருந்தாங்க? ஆம்பூர்ல தார்வழியில இடம் வாங்கி வச்சிருந்தாங்க எங்க அப்பா அம்மா. உங்க பேர்ல? ஆமா. சரி, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, இடம் உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அம்மா அப்பாவோடவே உங்க கணவனோட வாழ்ந்தீங்களா இல்ல தனியா வீடு? தனியா வாங்கி கொடுத்துட்டாங்க. போல குடிசைதான் போட்டுட்டு போனோம் மேடம். சரிம்மா. அது வந்து ஓல குடிசைல பாம்புங்க இது அது வந்துட்டு இருந்துச்சு. அப்போதுல இருந்தே அந்த கஷ்டப்பட்டோம், போய் வாழ ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அடுத்தடுத்து பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை? குழந்தை ஒண்ணு பிறந்து இறந்துச்சு, பொண்ணு வயித்துல குழந்தை பொறுக்கிறதுக்கு 15 நாள் இருக்குது, கடிச்சிச்சு. அப்புறமா அது விஷம் ஏறிட்டு இருக்கும்னு சொல்லி அடுக்கம்பாறையில கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணாங்க. ரெண்டாவது என்ன, பெண் குழந்தையா? ஆமா மேடம், பெண் குழந்தை. எத்தனை நாள் இருந்தா குழந்தை உயிரோட இருக்கும் மேடம்? ஒரு 15
25 நாள் இருந்துச்சு மேடம் கரெக்ட்டா அதுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரியிலே இருந்துச்சு அந்த நேரத்துல குழந்தை இருந்துச்சின்னு கையில கொடுத்துட்டாங்க ஐயோ ரெண்டு பேக் தூக்கினு மாட்டிக்கினு செத்த குழந்தை கையில எடுத்துட்டு வந்தேன் யாரும் பே இல்ல அம்மா ஒரு கே எடுத்துட்டு வந்தேன் மேடம் அப்படியே கஷ்டப்பட்டு அப்பறமா எங்க அப்பா எங்க அம்மா அண்ணன் அக்கா பார்த்தாங்க மேடம் எங்க அக்கா மாமா அவங்க கடவுள் நல்லா வைக்கணும் அவங்க பார்த்தாங்க மேடம் எனக்கு சொல்ல முடியல மேடம் அழகு அதுல இருந்தீங்கன்னா இப்ப முழுகாம இருக்கீங்க அந்த குழந்தைய பாதிக்கும் கண்டிப்பா அழாதீங்க நிறைய அழுதாச்சு அழக்கூடாது இனிமே சரி இப்ப கூட கலைஞர் டிவிக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் மேடம் நான் இவ்வளவு தொலைவுட்டு யோசிச்சு தைரியமா இருக்கு சரி மூணாவது குழந்தை அப்ப பிறக்கிறப்ப உங்க வீட்டுக்கார் கூடவே இருந்தாரா எப்படி அதே அந்த இதுலயே இருந்தீங்களா சுத்தி முத்தி காடு கீடு அந்த பாம்பு வரும் அதெல்லாம் சொன்னீங்களா அதே இடத்துல தான் இருந்தீங்க இல்ல மேடம் அந்த இடம் வந்து காலி ஆயிடுச்சு அந்த இடம் வந்து பாப்பா இறந்துச்சு எங்க வீட்டுக்காருக்கு சைக்கிள் மறிச்சிட்டு வந்தாரு நைட்டு 12 மணிக்கு வேலை போயிட்டு வந்துட்டாரு சரி நைட்டு 12 மணிக்கு அது பத்திரம் வச்சுதான் வீடு கட்டிட்டோம் ஒரு கடம் ஆயிடுச்சு வீட்டு பத்திரம் வந்து அடமானம் வச்சோம் வீடு கட்டினோம் ரெண்டாவது தான் அந்த குழந்தை இறந்துச்சு அந்த கடத்து மேலே இன்னொரு கடம் வாங்கிட்டோம் கொஞ்சம் கடம் இருக்கிறதுக்கு மீக்கலாம் அப்படின்ற நினைக்கும் போது எங்க வீட்டுக்காருக்கு அடிபட்டுச்சு சைக்கிள்ல அவர் சைக்கிள் மறிச்சிட்டு வர சொல்ல பின்னாடி நாய் துரத்திட்டு வந்துச்சு எப்போ நைட்ல வர ரைட் 12 மணிக்கு வருவாங்க ஹோட்டல்ல வேலை செஞ்சு ஆமா அது வந்து நாய் இது பண்ணிச்சு பாருங்க கீழே விழுந்து சைக்கிள் அடிபட்டுச்சு சரி அடிபட்டதனால உயிர் போயிட்டு இருக்கும் 5 நிமிஷம் நீங்க கூட்டிட்டு போலனா உயிர் போயிட்டு இருக்கும்னு சொல்லிட்டாங்க டாக்டர் நீங்க அடக்கம்பாரை கூட்டிட்டு போணும் 10 நிமிஷத்துல நீங்க போன ஆம்புலன்ஸ்ல என்னன்னா காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி அப்போ ரெண்டு குழந்தை பெரியவன் இருக்குது இது ஒரு குழந்தை பிறந்தினா நவாஸ் சரி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கூட்டிட்டு போனோம் காசு இல்ல அப்போ திரும்ப போய் அவங்க கிட்டே காசு வாங்கிட்டோம் மூணு கடன் ஆயிடுச்சு வீட்டு பத்திரம் வச்சுட்டு முதல்ல கடன் வாங்குனீங்களா அவங்க கிட்ட அவங்க கிட்டயே மேல மேல ஆயிடுச்சு சரி நிறைய ஆயிடுச்சு கடன் அது எவ்வளவு ஆச்சு ஆயிடுச்சு மேடம் 2 லட்சத்துக்கு மேல ஆயிடுச்சு சரி ஓகே அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல சரி உயிர் காப்பாத்தணும் மேடம் சரி இடம் வந்து என்ன பண்றது எங்க வீட்டுக்காரன் வீட்டுட்டு வந்துடலான்ட்டு அவர் வேலை செஞ்சுட்டு இந்த இடத்துலயே கொடுத்துட்டோம் பத்திரம் கடன் ஆதி ஆயிட்டோம் மேடம் வீடு போற அளவுக்கு போயிடுச்சு கூட இப்போ அதனால எங்க வீட்டுக்காரர் ஆபரேஷன் பண்ணி கூட்டிட்டு வந்து 15 நாள் ஆச்சு மேடம் வீட்டுல வச்சுட்டு இருக்கிறேன் சரிம்மா அந்த கடைக்கார வந்து நீ வீட்டு பத்திரத்துக்கு வட்டி கட்டல வேலைக்கு வாடான்னு கூப்பிடுறாங்க எங்க வீட்டு பத்திரம் கொடுத்தீங்களோ அவங்க அவங்க ஹோட்டல் கடைக்காரர் அவங்க வந்து வேலைக்கு வாங்க ஆச்சு ஆபரேஷன் ஆயி 3 மாசம் எதுமே பலு எல்லாம் தூக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு டாக்டர் சொல்லிட்டாங்க சரி வேலைக்கு வா யார அவரு பத்திரம் வச்சிருக்காரு கூப்பிடுறாரு ஆமா வேலைக்கு வான்னு கூப்பிடுறாரு அப்படி இல்லன்றியா நீ வீடு வித்து எனக்கு காசு குடுறா அந்த பணத்தை செட்டில் பண்ணு ஆமா வீடு வித்து எனக்கு காசு குடுறா அப்படினு சொன்னா அதுக்கு நான் இது பார் பயா அதுட்ற வேலை எல்லாம் வச்சுக்காத முஸ்லிம் தான் அதுட்டாத பயா இப்போதானே எங்க வீட்டுக்காரர் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தேன் நான் அனுப்புறேன்னு சொன்னாக்கா இல்ல எனக்கு காசு வேணும் இப்போ அவன் எதனா ஆயிட்டானா எனக்கு காசு ஏறத்தருவாங்க அந்த நேரத்துல அவர் வந்து உங்களை அந்த மாதிரி பேசுறாங்க நெருக்கறாரு நெருக்கடியில சரி இப்போ நான் 2 பசங்களை வச்சு வீடு மீக்கிறதா புருஷனை பாக்குறதா எனக்கு தெரியல அவன் வந்து கொம்பு எடுத்துன்னு வந்துட்டான் மேடம் அடிக்கிறதுக்கு எங்க வீட்டுக்காருக்கு அவர் படுக்கையில இருக்காரு அப்ப அடிக்க அப்ப அடிக்கிறதுக்கு வரான் என்னடா நீ நினைச்சிட்டு பொண்டாட்டிய விட்டு பேச வச்சுட்டு நீ உக்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றான் வெளியே போ உனக்கு காசு தானே வேணும் வெளியே போ நான் வீடு வித்து 2 நாள்ல உனக்கு காசு தரேன் சொல்லி வீடு வித்தாச்சு காசு கொடுத்தாச்சு மேடம் சரி வீட்டை வித்துட்டீங்க வீட்டு வித்து காசு கொடுத்துட்டேன் மேடம் கொடுத்துட்டு இருந்த வீட்டையும் வித்துட்டீங்க அதுக்கு அப்புறம் எங்க போறதுன்னு நிராதரவா நிக்கிறீங்க சரி அனாதியா நின்டோம் சரி அப்போ பக்கத்துல தான் மசூதி இருக்குது சரிம்மா அங்க ஒருத்தர் நமக்கு தெரியும் சரி நமாஸ் போவார் எங்க வீட்டுக்கார அப்போ ஃப்ரெண்டு ஆ கூட சரி அவர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னாக்க அவரு ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டார் மேடம் ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் விடுறாரு நீங்க அங்க போங்க ஆமா 2,80,000 இருந்துச்சு மேடம் கடவு 2 லட்சத்துக்கு போச்சு வீடு கொடுத்துட்டோம் அந்த 2 லட்சத்தை கொடுத்துட்டோம் பேலன்ஸ் எவ்வளவு 80,000 இருந்துச்சு சரி அவன் டார்ச்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் யாரு அந்த கடைக்காரன் நான் கடவு கொடுக்கணும் கடவு கொடுக்கணும் சொல்லி அதுக்கு நான் இப்போ என்ன சொல்லிட்டா வேலை செய்யற இடத்துல இருந்து வாங்கி கொடுத்துட்டோம் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு சொன்னோம் இல்லையா சரிம்மா அங்க ஆடு பார்த்து நான் அங்கேயே தங்குற மாதிரி ஓ உங்களுக்கு அங்க தங்க இடம் கொடுத்து நீங்க ஆடு மேய்க்கணும் ஆமா அந்த காசு வாங்கி கொடுத்துட்டோம் மேடம் இப்ப அவருக்கு 80,000 கடன் ஆயிட்டோம் அதாவது அந்த 2 லட்சமும் செட்டில் பண்ணியாச்சு ஆமா அந்த 80,000 வாங்கி கொடுத்துட்டீங்க கொடுத்துட்டோம் மீதி பேலன்ஸ் காசு கொடுத்துட்டீங்க கொடுத்துட்டோம் சோ இப்ப இங்க வேலை சேர்ந்த இடத்துல நீங்க 80,000 கடன் வாங்கி இருக்கீங்க ஆமா மேடம் சரி அங்க போய் தங்குனீங்களா ஆமா மேடம் அங்க ஆடு மேய்க்கிறது தவிர வேற என்னென்ன வேலைகள் பண்ணீங்க அத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க எங்க வீட்டுக்கார மட்டும் தான் மேடம் வேலை செய்வாரு அவருக்கு உடம்பு முடியல உடம்பு 3 மாசம் ஆயிச்சு ஆபரேஷன் பண்ணி சரி
சரின்ட்டு அப்புறமா போகலான்ட்டு வீடு கொடுத்தாங்கன்னா என்ன மாதிரி வீடு? இது மேடம் ஷெட் ரூம், மோட்டர் தண்ணி ஓட்டுவாங்க இல்லையா, சரி, பம்ப் செட் ஓட்டுவாங்க, பம்ப் செட் ரூம். ஆமா, அது பம்ப் செட்டும் இருக்கும், அந்த ஓரத்துல நீங்க இருந்துக்கணும், பம்ப் செட்டோட சவுண்டும் இருக்கும், அந்த இதுல நீங்க தங்கிக்கணும். சின்ன ரூம் இருக்குமா? ஆ இருக்கும் மேடம். அதுல ஒரு நீங்க மூணு பேர் படுக்கிற மாதிரி இருக்குமா இல்ல எப்படி? இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா அதோட இது வரைக்கும் இருக்கும் மேடம். சரி, அதுக்குள்ளே இருக்கலாம். ஆமா, அது ஒரு இது மாட்டு கொட்டாய் மாதிரி நிச்சுக்கோ. ஆமா மேடம், அந்த மாதிரி தான் மேடம் கணக்கு. அங்க நீங்க வேற ஏதாவது கொண்டு வந்து அங்க வைப்பாங்களா இல்ல மோட்டர் மட்டும் தான்? நாங்க மட்டும் தான், நம்ம குடும்பத்தோட மோட்டர் சவுண்ட் ஓடிட்டு இருக்கும் ஒரு பக்கம். நீங்க சொன்னீங்களா முதல்ல பாம்பு கடிச்சனே அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இடத்துல காடு மாதிரி, காடு மேடம், காட்டுக்குள்ள உங்களுக்கு ஒரு பம்ப் செட் ரூம்ல. ஆமா, எந்த மாதிரியான காடு அது கொஞ்சம் சொல்லுங்க. பகீர்னுக்கு ரொம்ப பயமா இருக்கும், பெரிய பாம்பு உங்க போயிட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும். அங்க இந்த 3 கிலோமீட்டர் எங்க வீட்டுக்கார சைக்கிள் மறிச்சு நாடு பாக்க போனோம் மேடம். 60 ஆடு மேடம். அதை பாக்கணும்னா மேய்க்கணும்? மேய்க்க எல்லாம் கூடாது மேடம், ஒரு இடத்துல கட்டி வச்சிருப்பாங்க கொட்டையில, அதுக்கு போய் அது சாணி எல்லாம் பெருக்கி வரணும். ஆடு பட்டி போடுறதுன்னு சொல்லுவாங்களா? ஆ, ஆடு பட்டன்றாங்க இல்லையா மேடம், அது 3 லைன்ல 60 ஆடு இருக்கும். லைனா கட்டி வச்சிருப்பாங்க மேடம், கயிறு போட்டு. மேய்க்க எல்லாம் கூடாது, அதுக்கு தொட்டி வைக்கணும். இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வேலை செய்யற அண்ணனோட இடம் அது. ஆம்பூர்ல இருந்து இன்னொரு ஓனர், ரெண்டு பேர் எங்களுக்கு ஓனர். அந்த ஆடு பட்டி போட்ட இடமும் ஒரு ஓனர், அவரு ஒரு ஓனர், அவருக்கும் வேலை பார்க்கணும். அவருக்கும் வேலை பார்க்கணும். தர்ற காசு வந்து 8000 ரூபாய் தான். இப்போ வந்து நம்ம வாங்கிக்கிற காசுக்கு 1500 ரூபாய் வட்டி பிடிச்சிக்குவாங்க. மொத்தம் நமக்கு 10000 தான் சம்பளம், 1500 ரூபாய் வட்டி பிடிச்சிருந்து 8500 ரூபாய் தான் மேடம். மாசத்துக்கு எப்படி? மாசத்துக்கு 1500 ரூபாய் வட்டி பிடிச்சிக்குவாங்க. நம்ம அது ஆஸ்பத்திரிக்கு ஆத்திர அவசரத்துக்கு போனோம்னா கூட போறதுக்கு வரத்துக்கு 2 கிலோ 3 கிலோமீட்டர் நடக்கணும் மேடம். சரி, அவ்வளோ காடு. சரி, நமக்கு ஆட்டோக்காருக்கு கூப்பிட்டாக்கா 100 ரூபாய் கேக்குறாங்க ஆட்டோக்கார். இவர் காலையில போனா எப்ப வருவாரு? காலையில போயிடுவாரு மேடம், 7 மணி 8 மணி போயிடுவாரு. சாப்பிடாம சாப்பிட கூட மாட்டாரு, சாப்பிட முடியாது காலையில. சரி, குனிஞ்சு பெருக்க முடியறது இல்ல அவருக்கு, வந்து முதுகுல ஊசி போட்டது கஷ்டமாயிடுதுன்னு சொல்லி ஸ்பைனல்ல ஊசி போட்டாங்க எலும்புல. ஆபரேஷன் பண்ணது, குஞ்சி பெருக்க முடியாது, பெருக்குவார் மேடம். ரொம்ப கஷ்டப்பட்டாரு, ரொம்ப வலிக்கும், அது இடுப்பு வலிக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டார் மேடம். அவங்க வந்து தீவுன அறுத்து போட சொல்லுவாங்க, கொல்லில அது நெலத்துல இருக்கும், அது அறுத்தின் வந்து மிஷின்ல உண்ணும் மேடம். அது பொடி பொடியாகும். ஆமா, பொடி பொடியாகும். எல்லா ஆட்டுங்களுக்கும் வைக்கணும் 60 ஆடு. அதெல்லாம் சாப்பிட்ட அப்புறம் ஒரு ஆடு சாப்பிடலையா, ஏன் சாப்பிடல, அதுக்கு ஒரு ஊசி போடணும். ஜுரம் வந்துட்டு இருக்குதா பாக்கணும். மாசத்துக்கு ஒரு தாட்டி குளிப்பாட்டணும், 3 நாள் 4 நாள் ஆகும் மேடம் அது குளிப்பாடுறதுக்கு எல்லாத்தையும். 60 ஆடு முடியெல்லாம் சிக்காவாத மாதிரி சீவி உண்ணும் தலை சீப்புல. ஏதோ அழகு போட்டிக்கு அனுப்ப போறாங்க ஆட்ட. அப்படி செய்யணும் மேடம், அந்த மாதிரி டார்ச்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில 8 மணிக்கு எங்க வீட்டுக்கார போனாக்கா, இப்போ நீங்க இஷ்டத்துக்கும் இது 3 பேர் ஆடு வாங்கி விட்டுக்கிறாங்களோ, அவங்க எப்போ வராங்களோ ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளவு நேரத்து கூப்பிட்டாலும் போய் தான் ஆகணும். ஒரு வண்டி இல்ல மேடம் நம்ம கிட்ட. இவ்ளோ அவர் பண்ணிருக்காரு, இதெல்லாம் எதிர்த்து அவர் கேட்கவே இல்லையா? அவர் வந்து நான் இப்போ உங்க முன்னாடியே சொல்றேன் மேடம், தப்பு எல்லாம் இல்ல. அவருக்கு வந்து கொஞ்சம் பயந்த சுவாபம், யார்கிட்டயும் எடுத்தெறிஞ்சு பேசுற மாதிரி எல்லாம் இல்ல. நீங்க பேசி பாருங்க, உங்களுக்கே தெரியும். அப்படியா? சாதுவான ஆள், அவ்வளோ எதிர்த்து பேசுற ஆள் இல்ல. ஒரு பிடி சீக்ரெட் எல்லாம் கூட எதுவுமே இல்ல மேடம் அவர்கிட்ட. பேசுறது கூட 4 பேர் என்ன வடக்கு நான் பேசினா பயந்துருவாரு. அவர்ல சுது இதுவா கரிமுல்லா பாய் வா. எப்படிங்க அவங்களெல்லாம் ஒரு வார்த்தை கேட்க தோணலையா? நான் தான் சொல்லி கொடுப்பேன் மேடம். இவ்வளோ துடிப்பா இருக்கிற வைஃப், அன்பான வைஃப், வேதனைப்படுறப்போ கோபம் வரும். ஆமாம், ஏன் நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்க, ஏன் வாயை திறக்கல? அப்படி கிடையாது மேடம், இப்போ நம்ம வாயை திறந்து பேசினாவே நம்மளுக்கு வந்து வெளியே போகணும், பொண்டாட்டி பிள்ளைங்களை வச்சுன்னு. இப்போ நான் மனை பிள்ளைங்க வச்சுருக்கிறேன், அது நான் யோசனை பண்ண இல்லைங்களா? கண்டிப்பா. இப்ப நான் திடீர்னு நான் வெளியே போயிட்டேன், இப்ப எங்க மனை பிள்ளைங்களே நாங்க எங்க இருக்கிறோம் எங்க சொல்லுங்க. ஆமா, இப்ப வீடு வாசல் இல்ல. காட்டுக்குள்ள இருக்கீங்க, ஒரு பெண் குழந்தைகளை வச்சு தனியா இருக்கீங்க, 6 மணிக்கு மேல அங்க எப்படி இருக்கும்? 6 மணிக்கு மேல காடு மேடம், ஒரே வீடுதான் மேடம், எந்த வீடுமே கிடையாது, சுத்தி காடுதான். பகலே யாருமே வரமாட்டாங்க. இப்போ வந்து 3 வருஷம் நம்ம இந்த இப்போ எதுக்கு இவ்வளவு நான் துணிஞ்சு நினைச்சீங்கன்னாக்கா, எங்க வீட்டுக்காருக்கு இப்போ கால ஏதோ கட்டிச்சு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன கட்டிச்சுன்னு தெரியல. இப்போ மேடம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஜனவரி அப்போவே 2வது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. சரி, 3வது நாள் வேலைக்கு போறேன்னாரு.
மூணாவது நாளே வேலைக்கு போறேன். சரி, இவ்வளவு வேலை பார்த்து உங்களுக்கு கடன் குறையவே இல்லை. கடன் குறையல மேடம், அதான் 2022 இருந்து வட்டி மட்டும் தான் மேடம் கட்டிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து எங்க வீட்டுக்காரர் போய் அட்மிட் பண்ணிட்டு வந்துட்டாரு. நான் ரெண்டு நாள் நான் தான் மேடம் கஷ்டப்படுறேன். 300 ரூபாய் கொடுத்துட்டு போறாரு எங்க வீட்டுக்காரர் கிட்ட அவரு. சரி, இப்போ திடீர்னு எதனா ஆச்சு என்ன மேடம் பண்ண முடியும்? ஒரு மைக்காட்சி விழுந்தாங்க, எதனா ஆச்சுன்னா உங்க வீடு இருக்கிற இடத்துல நாங்க உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டோம், நீங்க நம்பிக்கை இல்லாம பண்றீங்களா? உங்க வீடு இருக்கிற பக்கத்திலேயே மூணாவது தெருவோ ரெண்டாவது தெருவோ நாங்க வீடு வாடகைக்கு நானே பாத்து நிக்கிறேன். உங்களுக்கு என்ன காசு தரணுமோ மாசம் மாசம் கரெக்டா கொண்டு வந்து வீட்டாண்ட அனுபவிக்க முடியல. விட்டுருங்க, இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டோம். ஆமா, அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எங்களுக்கு இந்த 8000 ரூபாய் சம்பளம் வேண்டாம், எங்களை விட்டுருங்க, நாங்க வெளியே வேலை பார்த்துட்டு உங்க கடனையும் அடைக்கிறோம், எங்க குடும்பம் நிம்மதியா இருக்கும். ஆமா, இவரையும் நீங்க கவனிச்சுக்க முடியும். அப்படி சொல்றீங்க, என்ன சொன்னாங்க அவங்க? எங்க பையனோ எங்க வீட்டுக்காரன் சொல்றாரு, நாங்க மேஸ்திரி வேலைக்கு போனா கூட 500 ரூபாய் இருக்கு, தாராளமா கிடைக்கும். அவங்க என்ன சொன்னாங்க? 6 மணிக்கு போய் 2 மணிக்கு வந்துடும் சொன்னா அதெல்லாம் முடியாது. என் காசு வச்சு நீ எங்க போ? ஒரு நாள் கூட லீவ் கிடையாது மேடம். ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடையாது, ரம்ஜான் லீவ் கிடையாது, பக்ரீத் லீவ் கிடையாது, எந்த நேரமும் யார் செத்தாலும் லீவ் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு போகணும் மேடம். டெத்து வரையனா போக முடியாது, நீங்க போக முடியாது, போக முடியாது, அங்கதான் இருக்கணும். நம்பிக்கை பண்ண மாட்டாங்க. உங்களை தவிர உங்க பிள்ளைங்களையும் வேலை வாங்கினாங்களா அவங்க? இல்ல மேடம், பிள்ளைங்களை எல்லாம் வேலை வாங்கல, படிக்கவே என்னெல்லாம் சொன்னாங்க மேடம் அவங்க. சரி, பிள்ளைங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க? இப்ப பெரிய பையன் வந்து பையனும் அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சுமா, தம்பி இருக்கிறான் சின்ன தம்பி, அவன் தலை மாட்டான்னு இவ்வளவு பெருசா இருந்துச்சு மேடம் தேலு, போட்டோ புடிச்சு வச்சுக்கிறான் என் பையன், பெரிய பையன் போன்ல போன்ல சரி, அது அடிச்சு போட்டாச்சு. நம்ம தூக்கத்துல இருக்கிற தம்பி கட்டிச்சுன்னா வாய் இருக்குதாமா அவனுக்கு சொல்றதுக்கு, சின்ன தம்பி அப்படின்ட்டு நம்ம பேசலாமான்னு சொன்னான். சரி, நம்ம போய் பேசலாம்னு சொல்லி பேசினாக்கா, நீங்க காசு கொடுத்துட்டு எங்க என்ன போங்க, எனக்கு தெரியாது, எனக்கு தேவையில்ல. அதனால உங்களை வந்து புடிச்சு வச்சிருக்காங்க, காசு கொடுங்க. ஆமா, இல்லன்னா நீங்க இங்க இருங்க. இப்ப நம்ம யார்கிட்டயும் அண்ணன் தம்பி கிட்டயும் போய் கேக்குற மாதிரி இல்ல மேடம், எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. நகை கடையில நகை அடகு வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி மனிதர்களை அடகு வச்சு அவங்க பணம் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி வச்சிட்டாங்க. சரி, இல்ல நீங்க வந்து என்னைக்காவது அந்த ஊரை விட்டு பிள்ளைங்களை தூக்கின்னு ஓடிடலாம் தோணி இருக்கா உங்களுக்கு? நைட்டோட நைட்டா ஓடிடலாம் போலான்னு கூட தோணுச்சு மேடம். சரி, ஏன் பண்ண? போனோம் மேடம், போனோம். ஒரு நேரம் வந்து குழந்தைக்கு, எனக்கு காது குழந்தை ப்ராப்ளம் இருக்கு, காதுல ஓட்டை இருக்கு சின்ன குழந்தைக்கு. சரி, இப்போ எனக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஹார்ட் சொல்லிருக்காங்க மேடம் ஆஸ்பத்திரியில. என்னது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு இப்போதா உங்களுக்கு எனக்கு சொல்லிருக்காங்க? இவ்ளோ டென்ஷன், இவ்ளோ பிரச்சனைகள் இருந்தா எல்லாமே தான் வரும். ரொம்ப நீங்க வந்து ரொம்ப இது பண்ணிக்க கூடாது, எனக்கு ஆபரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மேடம். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குறதுனால டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லி அவங்க கிட்ட சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்க? சரிங்க, ஓகே, நீங்க ரிப்போர்ட் காட்டுங்க, அப்போதான் உங்களுக்கு லீவ் கொடுப்பேன்னு சொன்னா, ஒரு பொம்பளைக்கு 1000 கஷ்டம் இருக்கும், அது உங்ககிட்ட காட்டிட்டு தான் நான் போகணும் தலையில் தில்லையே. எனக்கு ஆஸ்பத்திரிக்கு போறோம்னு சொன்னா லீவ் கொடுக்க மாட்டாங்க. நான் போனாக்கா சென்னையில இப்போ ஸ்டாலின் ஆஸ்பத்திரியில தான் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். சரி, பாத்தாக்கா 5 நாள் 6 நாள் ஆச்சு மேடம். அப்போ எங்க இருந்தாங்க தெரியுமா என் புருஷன் பிள்ளைங்க எல்லாம்? எங்க? ஒரு தர்கால சாப்பாடு சாப்பிட்டு அங்கதான் இருந்தாங்க மேடம். வந்தவாசி, வந்தவாசி தர்கால அங்க சாப்பாடு போடுவாங்க, அது சாப்பிட்டு இருந்தாங்க. யாருக்குமே என் கஷ்டம் சொல்லல மேடம். நானு என் குழந்தை காதுல சீவு வந்து ஓட்ட ஆயிட்டு காது, அது ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய வச்சிட்டு நான் இவங்க கிட்ட சொல்லாம குழம்பு போயிட்டேன். இல்ல, ஒரு நாள் நைட் ஏதோ வெளியே ஓடி வந்தோம்னு சொன்னீங்களா? வெளியில ஓடி வரணும்னாக்கா ஊரை விட்டு அங்க சாமான இது எல்லாம் எடுத்துன்னு வரல மேடம். ஆஸ்பத்திரிக்காக தான் வந்துட்டோம், போக கூடாது, திரும்ப வந்துட்டீங்களுக்கு மனசு வரல, அங்க திரும்ப போக கூடாது, அதுக்கு கிளம்பி வந்துட்டீங்க? கிளம்பி வந்துட்டோம். சரி, ஆனா வந்துட்ட தைரியத்துல பசங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேலைக்கு எல்லாம் நமக்கு வேற ஊர்ல எப்படி வாழணும் தெரியல. சரி, வேற வழி இல்லைன்னு திரும்ப போய் சேர்ந்துட்டோம் மேடம். 6 நாள் சுத்தணும் ஆஸ்பத்திரிக்கு, இங்க அங்கேயே சுத்தி அங்கேயே போய் சேர்ந்துட்டோம். திரும்ப எங்கெங்கயோ போய் கஷ்டப்பட்டிருக்கீங்க நீங்க, திரும்ப அங்க போனீங்களா? அங்கிருந்து வெளியே வரதுக்கு என்ன முயற்சி பண்ணி? இதுதான் மேடம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கலைஞர் டிவி வந்துக்கிறத நம்ம நம்பி வந்திருக்கிறோம். நாசிரா, இது என்ன விஷயம் நான் உங்களே கூப்பிடலாம், நேர்லே கேட்கும். சரியா? சரிங்க மேடம், உள்ள வாங்க சார். வணக்கம் சார், உங்க பேர்? ரவி. நீங்க? உங்க பேர் சார்? ரிஸ்வான். ரிஸ்வான், இந்த தோட்டத்தோட முதலாளி இங்கே வந்திருக்காரு, இவர் தானே முதலாளி? நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப வந்துருச்சா? வரல மேடம். எதுக்காக கொடுத்தீங்க? இவர் கேட்டால் இது மாதிரி நம்ம பாய் இங்கே 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க ஃபேமிலியாக சரி வந்துடுறாங்க, என்னென்ன கூப்பிட்டு வரட்டுமா அப்படின்னாரு. சரி, நான் இவருக்கு அப்பயே என்ன சொன்னேன், பாய் வேணாம் எங்களுக்கு, நீங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொன்னால் கேள்வி. சரி, அப்புறம் அப்புறம் இவர் என்ன இல்லைனா இருக்கும் எதுக்கு கூப்பிட்டு வரீரான்ட்டு முதல்ல இவங்கள தான் கூப்பிட்டு வந்தாங்க. லேடிஸ், நாங்கள் விவசாயத்தில் வேறு என்ன முன்னேற்றம் பண்ணி உங்களுக்கு செய்ய முடியாது அப்படின்னு நாங்கள் அவ்வளோ கதை சொல்லிட்டா, இவங்க பார்த்து நாங்கள் 2 நாள் யோசனை பண்ணி செய்யுங்க, அவசரப்பட்டு வராதிங்கன்னு. சரி, இவங்க அப்போ மீறி மறுநாள் போயிட்டு அவருக்கு வீட்டுக்காரரை கூப்பிட்டு வந்து எல்லாம் இதுன்ட்டு மறுநாள் ஃபேமிலியோட ஆட்டோலாம் எடுத்துன்னு வந்து சாமானோட எடுத்துன்னு வந்துட்டாங்க.
சரி ஏத்துனோன்ட்டு நான் என்ன சொன்னோம் மாட்டு செட்டு தான் இருந்தது மாட்டு கொட்டாய் மாட்டு கொட்டாய் மாட்டு கொட்டாய் சரி சரி ஒன்றுட்டு அங்கே எப்படியான்ட்டு வீட்டாண்ட ஒரு இடம் இருக்குது நம்மளது அங்கே சீட்டெல்லாம் எடுத்து அதே வண்டியில் போட்டுன்னு வந்து இங்கே நாங்கள் தடுத்து ஒரு செட்டு மாதிரி மாட்டு கொட்டாயே வேனக்காரன் நானே ஒரு வண்டியை கூப்பிட்டு ஒரு ஹோட்டல் கடைக்காரர் கிட்ட 50,000 60,000 காசு வாங்கிட்டு இருக்கிறேன் அது செட்டில் பண்ணிருந்தான் எங்களால் வேணாம் யாரு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க சரின்ட்டு இங்கேருந்து போனால் ஹோட்டல் கடைக்காரன் 100,000 தரணும் அவங்களுக்கு மறுநாள் போயிட்டு இவங்க பேசும்போது அப்புறம் அப்படி பேசி இப்படி பேசி இவர் தான் வந்தார் இவரே நிற்க வச்சு கிட்ட நின்று காசு எடுத்து 60,000 கொடுத்தோம் காசு எடுத்து 60,000 கொடுத்தோம் யார் நீங்கள் கொடுத்தீங்க ஆமாம் ஹோட்டல் கடைக்காரர் கொடுக்க சொல்லி அவர் கடன் கொடுக்க சொல்லி சரி எதை வச்சு பணம் கொடுத்தீங்க சும்மா அப்படியே கொடுத்துட்டீங்களா அவர் சொன்னாருங்கிறதுக்கா கொடுத்துட்டீங்களா அவர் சொன்னார் இது மாதிரி அவர் ஹோட்டல் கடைக்காரர் ஒத்துக்கல என் காசு கட்டிட்டு கூப்பிட்டு போங்கன்றாங்க அவரு இவர் இருந்தேன்னா எங்களை கூப்பிட்டுனே போய் ஆகணும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படி எங்களுக்கு இந்த உதவி பண்ணுங்க இப்போ இந்த காலத்தில் 10 ரூபாய் கூட ஏதோ காரணம் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் எப்படி 60,000 ஒன்றுமே இல்லாமல் கொடுத்துட்டீங்க அதாவது சும்மா ஒன்றும் யாரும் தரமாட்டாங்க இல்லை நீங்கள் 60,000 வந்து தலசி விட்டுருக்கீங்க க்ரீம் போட்டு விட்டுருக்கீங்க குளிப்பாட்டி விட்டுருக்கீங்க பின்னி விட்டுருக்கீங்க எல்லாம் வேலை வாங்கியிருக்கீங்க சார் இல்லை அது நீங்கள் கொடுத்தது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு பண்ணியிருக்கீங்க அது என்ன வச்சு பண்ணீங்கன்னு சொல்லாமல் கடன் வாங்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்கீங்க இதுதான் அவங்க சொல்கிறது நீங்கள் என்ன நகை வச்சேன்னு இங்கே சொல்கிறீங்க சரி ஃபைன் அதுக்கு எதுக்கு பிளெயின் பேப்பரில் கையெழுத்து வாங்குவீங்களா நான் கொடுத்ததுக்கு அத்தாசு வேணும் அதில் எதுவுமே எழுதாமல் கையெழுத்து வாங்குவீங்களா எழுது எது இல்லை வெறும் பிளெயின் பேப்பரில் இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் கொடுப்பீங்களா கையெழுத்து நான் கேட்குறேன் கொடுப்பீங்களா நம்பிக்கையில் தானே கொடுத்துக்கிறோம் அது என்ன ஏதுங்கிறது நம்ம பின்னாடி சார் இருக்கார் அட்வொகேட் சார் கிட்ட கேட்டுப்போம் சரி மீதி அப்புறம் என்ன ஆச்சு சார் வேற என்ன அவ்வளோதான் நடந்துச்சு சரி இது வரைக்கும் எவ்வளோ அவங்க வட்டி கட்டியிருக்காங்க அதான் அந்த வாங்கினதுலேருந்து கொடுத்துருக்கோம் அது அமௌண்ட்டை சொல்லுங்கள் சார் வாங்கினது கொடுத்துட்ருப்பாங்க என்ன கொடுத்தாங்க எங்களுக்கு தெரியணும்ல என்ன கொடுத்தாங்க அவங்க வட்டி 20 மாதம் கட்டியிருப்பாங்க மேடம் அமௌண்ட்டை சொல்லுங்கள் சார் அதுவே வட்டி வாங்கினவர் நீங்கள் 30,000 இருக்கும் சரி உங்கள் தோட்டத்தில் அவங்களால வேலை பார்க்க முடியலன்னு வெளியே போய் நாங்கள் வேலை பார்த்து உங்கள் கடனை அடைக்கிறோன்னா நீங்கள் ஏன் விடலை அவங்க சொல்லல அந்த மாதிரியா இல்லையா சொல்லியிருக்காங்க ப்ரூஃப் இருக்காங்களே சொல்லியிருக்காங்களே சரி எப்படி மேடம் சார் எங்க இருந்து அப்போ 2 மாசம் அது அவங்க கஷ்டம் மேடம் இங்க வெளியே போய் இல்ல இல்ல எப்படி போவாங்கன்றது அவங்க எப்படியாவது போயிச்சு உங்களுக்கு கடனை தானே வரல அதானே முக்கியம் சொல்லாதக்குள்ள போயிட்டாங்க எப்போ இவங்க சொல்லாதக்குள்ளதான் ஹாஸ்பிட்டல் போறேன் போயிட்டு ஆமா போயிட்டு அவருக்கு உடம்பு முடியலன்னு ஆஸ்பத்திரி போயிருக்காங்க வீட்டுக்கிட்ட இவங்க உங்க வீட்டுக்கிட்ட வந்து பண்ணணும் பாத்துட்டு எத்தனை கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் சொல்லுங்க நீங்க அவங்க வந்து விசாரிச்சு உங்ககிட்ட கேளுங்க மேடம் இல்ல நீங்க சொல்லுங்க இப்ப நான் உங்களை கேக்குறேன் இவர் எதிர்க்க எப்படியோ 2 கிலோமீட்டர் இருக்கும் மேடம் 2 கிலோமீட்டர் நீங்க வந்து பாருங்க மேடம் நீங்க அவங்க வந்து வந்திருக்காங்க கேமரால கூட கேளுங்க 1/2 கிலோமீட்டர் சொல்ல அவங்க கிட்ட கூப்பிட்டு கேளுங்க நான் டெய்லி காத்தால ஒரு வாட்டி சாயங்காலம் 2 வாட்டி நல்லது போயிட்டு வரோம் தான் நாங்க எங்க சொந்த பாரம்பரியம் சரி சரி மேடம் சரி அட்வொகேட் சார் ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க இந்த வியாபாரத்துல வந்து இவங்களை வந்து நாங்க காசு கொடுத்துர்க்கேன் ஸோ என் பக்கத்தில் தப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த சட்டப்படி பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் பாண்டட் லேபரர்ஸ் ஆக்ட் 1976 1976 இந்த சட்டங்கள் போடப்பட்டிருக்கு அப்போ இது கம்பெனிக்கு எதிராக இருந்த சூழ்நிலையில் அந்த சட்டங்கள் கொண்டு வந்ததெல்லாம் கிடையாது இது எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த பாண்டட் லேபருங்கிறது நிறைய பேருக்கு புரியாது இது எப்போதுமே எப்படி நினைக்கிறாங்கன்னா ஒரு இடத்துல போய் ஒரு 10 பேரை வழுக்க டைமாக கூட்டு வந்து என்னுடைய அவங்களோட தோட்டத்தில் போட்டு கதவுகளெல்லாம் பூட்டி இங்கே தான் வேலை பார்க்குறோன்னு சொன்னால் தான் அது பாண்டட் லேபர்னு நினைக்கிறாங்க கொத்தடிமை ஆனால் அது அப்படி கிடையாது பாண்டட் லேபர்னால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காசு ஒருத்தருக்கு தேவைப்படுதுங்கிறதுக்காக பணம் கொடுக்குறாரு பணம் கொடுத்ததுக்கப்புறமா அந்த பணம் வாங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த பணத்தை அடைக்கிற வரைக்கும் நீங்கள் வேலை பார்த்துருப்போம் நார்மலாக சமுதாயத்தில் அந்த இடத்துல மார்க்கெட் வேல்யூக்கு விட கம்மியான ஒரு கூலியை கொடுத்து இந்த பணம் பணம்னு சொல்லி சொல்லியே என்ன பண்ணுறது நீ கடங்காரன் நான் பணம் கொடுத்துருக்கேன் ஏன் பணத்துக்கு பதில் சொல்லு அது வரைக்கும் நீ வந்து இங்கே வேலை பார்த்துட்டு போகணும் அது வரைக்கும் இங்கே வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் பாண்டட் லேபர் இல்லை சார் 10,000 ரூபாய் சேலரி கொடுத்துருந்தேன் சார்
சார் நீங்க நீங்க சாலரி கொடுங்க அதை சொல்லவே இல்லை. அதாவது நீங்க ஒன்று முதலாளியாக இருந்தீங்கன்னா சாலரி கொடுத்து அவங்களை வச்சுக்கோங்க, இல்லை கடன் கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு அப்படின்னா அந்த பணத்தை மட்டும் வசூல் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டும் மிங்கிளாகும் போது தான் என்ன பாண்டட் லேபருங்கிற ஒரு விஷயமே வருது. ஏன்னா இங்கே என்ன ஆகுதுன்னா அவங்களால உங்களை எதிர்த்து எந்த விதமான கேள்வியும் கேட்க முடியாது. ஏன்னா பணம் வாங்கிட்டோங்கிற அவங்களுக்கு ஒரு உறுத்தல். நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்கன்னா அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நீ தான் பணம் கொடுத்தாச்சுல, ஏன்னா அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த காசு கொடுக்க முடியாத காசுன்னு தெரியுது. அப்போ என்ன பண்ண, நீ எப்போ காசு கொடுக்கியோ காசை கொடுத்துட்டு அப்புறமாட்டி நீ வந்து வெளில போனால் எப்படி? அப்போ அவங்க நம்ம அவங்க கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க. சொந்தமா வீடு இல்ல வீடு இல்லங்கிறாங்க. அப்ப இதை வந்து எந்த வார்த்தையால நம்ம வர்ணிக்க முடியும்? ஒரு நிமிஷம், அவ்வளவு மீளா துயரத்துல இருக்கிறவங்கள போய் இல்ல சார் ஒரு பணத்தை கொடுத்துட்டு போ, பணத்தை உடல் ரீதியா வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு சார். ஒரு நிமிஷம், உடல் ரீதியா பாதிக்கப்பட்டவரங்க சார். ஒரு நிமிஷம், நான் பணம் கொடுத்துட்டேன் நீ வேலை அந்த மாதிரி நான் கட்டாயப்படுத்தவே இல்லை உங்களை. நான் பணம் கொடுத்துட்டேன், நீங்க பண்ணிக்க கேட்டுக்கிறேன். இல்ல மேடம், ஒரு ஆத்திர அவசரத்துக்கு போனா கூட லீவு கொடுக்கறது இல்ல மேடம். ப்ரூஃப் காட்டு லீவு தரேன். என்னன்னா சூழ்நில கைதியா இருக்கிறவங்கள நீங்க வந்து உபயோகப்படுத்திருக்கீங்க, அவ்வளவுதான். இதுக்கு வந்து செக்ஷன் 17 படி கண்டிப்பா 3 வருஷம் சிறை தண்டனை இருக்கக்கூடிய ஒரு குற்றம் தான் அது. இப்போ இதில் வந்து தாசில்தாரோ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டும் இவங்களுக்கு ஒரு ரிலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சுன்னா அவங்க வாங்கின பணத்தை கூட திருப்பி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு ஹரியானா பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்கோரியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தலைமுறையாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து அங்கே இருக்கிற ஒரு சமூக ஆர்வலர் வந்து ஒரு லெட்டர் எழுதி சுப்ரீம் கோர்ட் அனுப்புகிறாரு, அதை வச்சு கேஸ் ஃபைல் பண்ணி இவங்க இருக்கிற எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் பணங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு நீங்கள் தான் வேலை பார்க்கணும், இப்போ 2 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆனால் அவங்களால அந்த கடனை அடைக்க முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அவங்கக்கிட்ட பணமே இல்லை, சொல்லிட்டு போல சொல்லாமல் போல காசு கேட்டாங்க கொடுத்தேன், அப்புறம் என்ன ஃப்ரீயாக கொடுக்குறீங்க? இன்னைக்கு இந்த செல்ஃபோன்லாம் இல்லைன்னா இவங்க வந்திருக்கவே வந்திருக்காது. 20 வருஷம் ஆனாலும் சரி, இவங்க இதே மாதிரி அந்த காசு கட்டிக்கிட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஐசோலேட்டடான ஒரு பிளேஸில் வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு சிட்டி தொடர்பு கிடையாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஏதோ பையன் பாருங்க, 14 வயசு வரும்போது நான் வேணாம்னு சொன்னேன் சார். அவங்கள அவங்க தானே சார் வராங்க சார். இது இவர் கேளு சார், அவங்க யாருன்னு எனக்கு தெரியுமா? இவர் தான் கூட்டிகிட்டு வந்து விட்டார். நான் வந்து அவங்கள போய் நீ வாப்பா வேலைக்கு நான் காசு தரேன் சொல்லிருந்தா அதுவே ஒரு சென்டிமெண்டல் லாக் தான சார். இது பாத்தீங்கன்னா இதுவே ஒரு சென்டிமெண்டல் லாக் பண்ற மாதிரி தான் லாக். இவங்க வேலை பார்த்ததுனால யாருக்கு பிரயோஜனம்? யாரு வளர்ந்துருக்கா? யாரு வளரலையா? இவங்க உழைப்பால யாரு வளர்ந்துருக்கா? நான் கூட வளரல சார். இவங்க உழைப்பு யாருக்கு சார் பிரயோஜனம்? இந்த மனுஷன், ஒரு மனுஷனோட உழைப்பு, இந்த 8500 ரூபாய் சம்பளத்துக்காக ஒரு மனுஷன் உழைச்சிக்கிட்டே இருக்கிறானா, அதெல்லாம் யாருக்கு பிரயோஜனம்? அவர் வேற எங்க வேலை பார்த்தாரு? அவர் சமுதாய சேவை பண்றாரா, இல்ல அவருக்காக தோட்டம் வச்சு விவசாயம் பண்றாரா? எல்லா உழைப்பையும் உங்களுக்கு தானே கொடுத்துருக்காரு. இவ்வளவு தூரம் அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாரு, உடலால ஆல்ரெடி வந்து ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருக்காரு. இவ்வளவு எதுக்காக செய்யறாரு? தன்னை நம்பி வந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு செஞ்சிருக்காரு. ஆனாலும் அவரால் முடிஞ்சிருக்கா? முடியலையே. அவர் உழைப்பால பயனடைய ஒரே நபர் நீங்க மட்டும்தான். திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்றீங்க? அவரை அரசு 2 வருஷம் வேலை பார்த்திருக்காருங்க ஒரு மனுஷன். நீங்க முதல்ல அவருக்கு சொல்ல போனா 2 வருஷம் வேலை பார்த்தா இன்னைக்கு மற்ற இடத்துல வேலை பார்த்தா ப்ராவிடன்ட் ஃபண்ட், கிராஜுவிட்டி, இஎஸ்ஐன்னு அவ்வளவு விஷயம் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. அவருக்கு அங்க என்ன கிடைச்சிருக்கு? ஒண்ணுமே இல்ல. பாம்பு கடியில உட்காந்து இன்னைக்கு யாரு வேலை பார்ப்பா அந்த மாதிரி இடத்துல? அவருக்கு வந்து ப்ராப்பரான ஒரு இட வசதி நீங்க கொடுக்கல சார். நாங்க விவசாயம் அதுலதான் சார் பொழப்பே படுத்தணும். முன்ன அதுலதான் சார் நாங்களே பொழைச்சது. அவங்க வந்து அங்க வேலை பார்க்க விரும்பல. நான் வாங்கின காசை கொடுக்கறதுக்கு அவங்க ஏமாத்தவும் விரும்பல, காசை கொடுக்க தயாராக தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு. அவர் வெளியில் எங்கேயாவது போனால் கூட ஒரு நாளைக்கு வந்து 500 ரூபாய் சம்பாதிச்சா கூட ஒரு 15000 வரும். நீங்கள் கொடுக்குற சம்பளம் 8500 ரூபா, அதில் வட்டி 10000 ரூபாய் வட்டி கழிச்சு தான் கொடுக்குறாங்க. 5000 ரூபாய் போயிட்டு இருக்கேன் சார். 5000 ரூபாய் கொடுக்குறேன். அதில் வட்டி எடுத்துட்டா ஒரு ஒரு நாளைக்கு 500 ரூபானா கூட ஒரு 15000 சம்பாதிக்க முடியும். அதனால நான் இங்கே இல்லை, நான் வெளில போய் வேற எங்கேயாவது வேலை பார்க்குறேன், என்னை போட்டு தொல்லை பண்ணாதீங்க அப்படிங்கிறார் அவர். போட்டேன் சார், நாங்கள் எதுவும் குறை சொல்லலையே. அவங்க போகிறவங்க இல்லை சார், எங்கள் காசு வச்சுட்டு போங்கன்றாங்க மேடம். காசை வச்சுட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அதே இப்போ அவர் இப்படி பண்ணி, அப்போ அவர் அவர் நீங்கள் வெத்து பேப்பர் கொடுத்துருக்கீங்களா அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினதா சார்? அவர்கிட்ட நீங்கள் வாங்கின கையெழுத்து வாங்கின பேப்பர் கொடுத்துருக்கீங்களா? ஏற்கனவே காசு கட்டினா வரப்பா சார், அவரும் அதில் சேர்த்து டாக்குமெண்ட் அப்படியே வச்சுக்கிறேன். அவர் காசு 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா எழுத மாட்டோம். அவர் ஏற்கனவே காசு கட்டிக்கிற பாரு, இவங்க எழுதி கொடுத்துக்கிறாங்க பாரு, அவங்க அதையும் சேர்த்து அப்படியே தான் வச்சிருக்கோம். ஸோ இன்னொரு நபரும் சம்மந்தப்பட்டிருக்காரு. அப்போ இது ஒரு சிண்டிகேட் மாதிரி அப்படியே இயங்கிக்கிட்டே இருக்கு. கூப்பிட்டு வந்து சொல்லி இவரு அவரு இவரு அவருன்னு ஏதாவது ஒரு கதை இப்படி ஒரு வந்திருக்காங்க.
நீ எனக்கு கொடுத்தீனா நான் லைஃப் லாங் வேலை வாங்கிட்டு இது பண்ணி இவங்களுக்குள்ளே பேசி இது ரவுண்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக இல்லை. அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் இவங்கள கூட்டு அவங்க கிட்ட விட்டு தான். நாசிராக்கும் அங்கே வேலை பார்க்க அங்கே இருக்க விருப்பம் இல்லை, இவருக்கும் வேலை பார்க்க விருப்பம் இல்லை. இவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் எல்லாம் ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க. இது சம்பந்தமாக நாம் வந்து ரஃபீக் ராஜாஸுங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவங்க வந்து கடனில் ரொம்ப மாட்டி சிக்கி தவிக்கிறாங்க, இவங்களுடைய சூழ்நிலை அதுதான். இப்போ அடுத்த கட்டமாக ஜமாத்து மூலமாக என்ன உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லணுன்னா, சின்ன சின்ன பசங்க 16 வயசு வரை படிப்பு இல்லாமல் அவர் இருக்காருன்னு சொன்னால் அது ரொம்ப ஒரு ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். இவங்களுடைய பெற்றோர்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு படிப்பு கொடுக்கறதுக்கு அந்த சிறுவர் இல்லங்களில் நாங்கள் முயற்சி செஞ்சு இவங்களை சேர்க்கறதுக்கு ஏற்பாடு செய்கிறோம். அதே போல் இந்த பெற்றோர்களுக்கு வாழ்வாதார ரீதியில் என்ன உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத எங்களுடைய நிர்வாகத்தில் நாங்கள் முடிவு செஞ்சுட்டு அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ சிறப்பாக செஞ்சு கொடுத்துடலாம். வட்டி எங்களுடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. எப்படி மது குடிப்பது சாராயம் குடிப்பது தடை செய்யப்பட்டதோ, எப்படி விபச்சாரம் செய்வது தடை செய்யப்பட்டதோ, அதை விட பாரதூரமாக வட்டி வாங்குவது தடை செய்யப்பட்டிருக்கு. இவங்க அந்த பிரச்சனை நடக்கும்போது எங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அங்கேயே இருக்குது, அவங்களுடைய எங்கே இருக்கிறாங்களோ அங்கேயே மாவட்ட நிர்வாகம் இருக்குது. இவங்க அங்கே அணுகியிருந்தாங்கன்னா அங்கே இலகுவாக பேசி அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கலாம். அவங்க அந்த அளவுக்கு போகலை, நேரடியாக நம்ம இங்கே வந்ததுனால நம்மளால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை எங்களுடைய கருத்துக்கள் மூலமாக அதை எங்களுடைய நிர்வாக மசூரால முடிவு பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ நாங்கள் தாராளமாக செஞ்சு கொடுத்துட்றோம். தேங்க்யூ ஸோ மச். பொருளாதார உதவி பண்ணுறதுக்காக இவங்க வந்திருக்காங்க, நீங்கள் எப்படி உதவி பண்ண பார்க்குறீங்க? நான் வந்து ஸ்டீல் மர்ச்சன்ட், டெக்ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சரிங்க. குடிசையில வச்சு மாட்டோட மாட்டா இருந்திருக்காங்க, அதையும் தாங்கறதுக்கு ஆண்டவன் அவங்களுக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்கான். அதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு படிப்பினைகள், இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பான் படைச்ச. So I pray for that. நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க. Sure. அவங்க அதுல இருந்து விடுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அழாத நசீரா, முழுகாம இருக்க அழக்கூடாது. ஆண்ட உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருந்தா கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவ்வளவுதான். நல்ல வார்த்தை சார். நம்மள மாதிரி கஷ்டப்படுறோம், நீங்க ஃபியூச்சர்ல உதவி செய்யுங்க. ஏன்னா உங்களை அதுல இருந்து காப்பாத்துற அல்லாஹ் வந்து நல்லவங்களை அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையோட சந்தோஷமா இருக்கு. புள்ளத்தாச்சியா வேற இருக்கு. விட்டு கொடுத்து போங்க, நீங்க வந்து சப்போர்ட்டா இருக்கணும். புரியுதா நான் சொல்றது? ஆமா, நம்மளே நம்ம ஆட்களை விட்டு கொடுத்தோம்னா அப்புறம் வேற யார் காப்பாத்துவா சொல்லுங்க? அவரோட உடல்நிலையை நினைச்சு, இந்த பிள்ளையோட நிலைமையை நினைச்சு தான் நான் சொல்றேன். ஏன்னா ஒரு 10 ரூபாய் கூட கிடைக்கல, நிர்கதியா நிக்கிறோங்கிறப்ப என்ன பண்றதுன்னே தெரியாது. அதனால யார் உதவி பண்றாங்க, நீ எதுக்கு எகிரே கொடுத்துட்றேன் அதுக்கு எகிரே இப்படிதான் தோணுமே தவிர அந்த நேரம் நம்ம வேடிக்கை பார்க்க கூடாது. சரிங்களா? நன்றி, எல்லாருக்கும் நன்றி. பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் கோடான கோடி நன்றி. நமது வாழ்ந்து காட்டுவோம் நிகழ்ச்சி மூலமா கரீமுல்லா நாசீரா குடும்பத்தை மீட்டது மட்டும் இல்லாம, கரீமுல்லாவுக்கு ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை வாங்கி கொடுக்கப்பட்டது. அவங்க குழந்தைகள் சைல்ட் ஹெல்ப்லைன் மூலமா பள்ளியில் சேர்க்கப்பட்டார்கள். மேலும் சென்னை பூந்தமல்லி அருகிலுள்ள மன்னூருங்கிற கிராமத்தில் தங்கும் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நமது நிகழ்ச்சி மூலமா புதிய வாழ்க்கையை துவங்கினார் நாசீராவின் குடும்பத்தினர். கலைஞர் கல்வி கிடைச்சிருக்கு, கலைஞர் ரொம்ப நன்றி.